எல்லோருக்கும் வணக்கம். ரெங்கா சமைத்ததில் ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதநீர் பொங்கல். பதநீர் பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து ஒரு பாட்டிலில் கிடச்ச பதநீரை வாங்கி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நேரம் வச்சு செட்டில் பண்ணிடணும். ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். வாங்கி வச்சுருக்கிற பதநீரை பாருங்கள், அடியில் வந்து சுண்ணாம்பு செட்டில் ஆகிருக்கு. இது நஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது செட்டில் ஆகிறதுக்காக தான் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நம்ம வைக்கிறோம். இதோட சேர்த்து கலந்து ஊற்றி சாப்பிடக்கூடாது. அதனால் அந்த இதை அடியில் தங்க வச்சுட்டு மேலே இருக்க பதநீரை மட்டும் நம்ம அளவெடுத்து ஊற்றிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு கப் அரிசி எடுத்திருக்கோம். அந்த அரிசி எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம், சாப்பாட்டு பச்சரிசி எடுத்துக்கணும். ஆனால் ஒரு கப் அரிசிக்கு நம்ம 4 கப்பு பதநீர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 1 கப்பு பதநீரை சேர்த்துட்டோம். ஏன்னா இதே மாதிரி 1 கப்பில் தான் நம்ம அரிசி எடுத்திருக்கோம். 2வது கப்பும் ஊற்றிட்டோம். இப்போ 3வது கப்பை மெதுவாக தெளிவாக மேலாக ஊற்றுறோம். 3வது கப்பு பதநீரும் ஊற்றியாச்சு. இப்போ கலங்குது. அதனால் நான் கொஞ்சம் நேரம் செட்டில் பண்ண வச்சுட்டு மறுபடியும் கீழே இந்த சுண்ணாம்பு தங்கின உடனே மேலாக தெளிவாக ஊற்ற போகிறேன். இப்போ 4வது கப்பும் தெளிவாக எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ 1 கப்புக்கு 4 கப்பு, 1 கப்பு பச்சரிசிக்கு 4 கப்பு வீதம் நான் எடுத்திருக்கேன். இப்போ தான் அடுப்பை பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிச்சு கீழே பொங்கிருச்சுன்னு சொன்னால் வேஸ்ட்டாக போயிடும். தண்ணீர்னால் நம்ம சேர்த்துக்கலாம். பதநீர் வந்து எப்போவும் கூட ஒரு டம்ளர் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. 1 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். அதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இரும்பு சட்டியில் போட்டு பொன்னிறமாக வறுக்க போகிறேன். அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வறுக்கிறேன். இது பொன்னிறமாக வறுபடணும். 1 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு நம்ம பாசி பருப்பு எடுத்திருக்கோம். இதே இதை உடைச்ச பாசி பயிரை தோலோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு மாதிரி செஞ்சீங்கன்னா 1 தடவை, அந்த மாதிரி 1 தடவை, அதாவது தோலோடு இருக்கிற பாசி பயிரை வச்சு 1 தடவை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் செய்துக்கலாம். இதை உடனே நான் வந்து வறுபட்ட பாசி பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அதோட அளந்து வச்சுருக்கிற பச்சரிசி 1 கப்பையும் சேர்த்துருக்கேன். இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த எடுத்து வச்ச முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறுக்க போகிறேன். அதாவது நெய் நிறைய விட்டுட்டோன்னா சக்கரை பொங்கல் மாதிரி பதநீருடைய வாசனை போயிடும் அந்த பொங்கலில். அதனால் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஒரு கிண்ணத்துலேயோ தட்டுலேயோ சேர்த்துக்கிறணும். அதே நெய்யில் மறுபடியும் கிஸ்மிஸையும் வறுத்து எடுத்துடணும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ரெடியாக இருக்குது. வறுத்து கழுவி வடிய வச்ச அரிசியும் பருப்பும் ரெடியாக இருக்குது. பதநீர் கொதிச்ச உடனே அரிசியும் பருப்பையும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நமக்கு பதநீர் பொங்கலுக்கு எல்லா சாமானும் ரெடியாக வச்சிட்டோம். ஏலக்காய் பொடி 1 மட்டும்தான் நம்ம இப்போ சேர்க்கணும். அதுவும் அந்த பதநீர் வாசனை பிடிக்காதவங்க அதுக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ பதநீர் கொதிச்சு வருது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு பதநீர் கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்சு வடிய வச்சுருக்கிற அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஏன்னா டப்புன்னு போட்டோன்னா அடியில் போய் உட்காந்துரும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் போட்டு விட்ட உடனேயே கொஞ்சம் கிண்டி விடணும். அடி பிடிக்காமல் கிண்டி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். கையில் தெரிச்சிரும். ஏன்னா இனிப்பு பதநீர் கையில் தெரிச்சிருச்சுன்னா புண்ணாயிரும். அதனால் கவனமாக இதை சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. சேர்த்து கிண்டி விடுறீங்க. அடுப்பை குறைச்சிக்கோங்க. ரொம்ப குறைச்சிட்டிங்கன்னா அரிசி வேகாமல் போயிடும். அதனால் உங்கள் அடுப்பு எரியிற தன்மைக்கு தகுந்தாற் போல் மீடியம் ஃப்ளேமோ லோ ஃப்ளேமோ வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, பொங்கிடும். இப்போ மொத்த அரிசியவும் நம்ம சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கிறோம். அடிக்கடி கிண்டி விடணும். அடியில் பிடிக்காமல் இருக்கணும். பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி கிண்டி விடுறோம். இந்த பதநீரில்
மினரல்ஸ் நிறையா இருக்குது, அதேமாதிரி விட்டமின்ஸ் இருக்குது. இது வந்து கண் பார்வையை நல்லா கூர்மையாக்கும். வெயிட் லாஸுக்கு வந்து இதை வெறும் வயிற்றில் குடிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் கால்சியம் நிறையா இருக்குது, அதையே நம்ம கண்கூடாக பார்த்தோம். பாட்டிலில் அடியில் சுண்ணாம்பு படிகிறத பார்த்துருக்கோம். அதனால் எலும்புக்கு நல்லது. அதாவது வெறும் வயிற்றில் பதநீரை குடித்தோன்னா உடலுடைய உஷ்ணம் தணியும்னு சொல்லுவாங்க. அதாவது தென்னை வச்சவன் தின்னுட்டு சாவானா, பணம் வச்சவன் பார்த்துட்டு தான் சாவான் அப்படின்னு கிராமத்து பக்கம் அதை சொலவடை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல் வழக்கு அந்த மாதிரி ஒரு இது உண்டு. அதாவது என்னென்னா, தென்னை மரம் வச்சவன் அதனுடைய பலன் தேங்காய் இளநி எல்லாம் சாப்பிடுவான். ஆனால் பனைமரம் வந்து கொஞ்சம் காலம் தள்ளி பலன் கொடுக்கக்கூடியது, ஆனால் 100 வருஷத்துக்கு மேலே வாழும் அந்த பனைமரம். அதனால் நம்ம வச்சோன்னா நம்மளுடைய பேரை அவனுடைய பேரை அப்படி சாப்பிடுவாங்க. அதனால் பனைமரத்தை வந்து கற்பகத்தரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஆனால் நம்ம அதனுடைய அருமை தெரியாமல் 1000 கணக்கில் மரத்தை நம்ம அழிச்சிட்டோம். இப்போ அது அருமையை தெரிஞ்சவங்களும் அதனுடைய மெடிசினல் வேல்யூ தெரிஞ்ச நம்மளுடைய அரசாங்கமும் தன் ஆர்வலர்களும் இதை மறுபடியும் உண்டாக்கணும், எதிர்கால இந்தியாவில் வந்து பனைமரம் நிறையா இருக்கணுங்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிராமங்களில் வந்து குறைந்த விலைக்கோ இலவசமாகவோ தலைக்கு ஒரு பனைமரம் வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தலைக்கு ஒன்று வளர்க்கலைன்னாலும் வீட்டுக்கு ஒரு பனைமரம் கட்டாயமாக வளர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. பொங்கல் நல்லா 80% மேலே ரெடி ஆயிருச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா குறைவாக இருக்குது. ஒவ்வொரு அரிசிக்கு வந்து தண்ணி பத்தாது, நம்ம வழக்கத்திலே பார்த்துருப்போம். அந்த மாதிரி இதுக்கும் பதநீர் பத்தலைன்னா வாங்கும்போதே கூட 1 டம்ளர் 2 டம்ளர் வாங்கிக்கோங்க. அதை பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. இதில் ஒரு சிலருக்கு வந்து இனிப்பு பத்தாது, இந்த பதநீரில் இருக்கிற இனிப்பு பத்தாது. அப்படி பத்தலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளச்சக்கரையோ நாட்டுச்சக்கரையோ பனங்கள் கண்டோ இதோட சேர்த்துக்கரலாம். ஆனால் அப்படியே ஒரிஜினல் டேஸ்ட் தான் நல்லாயிருக்கும். பதநீர் வந்து ரொம்ப உடலுக்கு நன்மை தரக்கூடியதுனால அதை கிடைக்கிற காலத்தில் நீங்கள் அப்படியே ராவாக குடிக்கிறதுக்கு பழகிக்கணும். குழந்தைங்களையெல்லாம் பழக்குங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதே மாதிரி பதநீர் பொங்கல், பதநீர் கஞ்சி, இந்த மாதிரி பதநீரில் மிட்டாயெல்லாம் செய்கிறாங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்குங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துறோம். இந்த கிஸ்மிஸ் முந்திரி சேர்க்கறதுக்கு முன்னால் இருக்கிற பொங்கலையே அன்னைக்கு செய்திருக்கிற சாம்பார் ரசம் இதோடு சேர்த்து ஒரு மீலாகவே நம்ம சாப்பிட்லாம். பதநீர் வாசனை பிடிக்காதவங்க கொஞ்சமாக ஏலப்பொடி சேர்த்து அதை நீங்கள் கிண்டிக்கிறலாம். பதநீரோட வாசனை பிடிக்காதவங்க இல்லை, எங்களுக்கு சக்கரை பொங்கலுக்கு ஏலக்காய் போட்டால் தான் ஒரு நிறைவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, அடியில் பிடிக்கலை, நல்லா குறைவாகவே பொங்கல் நல்லா இருக்குது. இதை நான் சாப்பிட்டு பார்த்தேன், எங்கள் வீட்டுக்கு இது இனிப்பு சரியாக இருந்தது. இந்த இனிப்பு பத்தலைன்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு சக்கரை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்தா தான் பொங்கல்ங்கிறது வந்து நிறைவாக இருக்கும். ஆனால் அதிகமாக சேர்க்காதீங்க. அதிகமான பொருள் சேர்க்க சேர்க்க பதநீருடைய அந்த சுவையும் மனமும் குறைஞ்சிரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க துருவின இதை. இந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்தால் கூட ஒரு மிக்சியில் ஒரு தடவை ஒரு சுற்று சுற்றிட்டு பொடி பூவாக கூட அதில் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பதநீர் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைய வரலட்சுமி விரதத்துக்கு நாம் இன்றைக்கி நைவேத்தியமாக இந்த பதநீர் பொங்கலை இன்றைக்கி நம்ம செய்திருக்கோம். தலைக்கு ஒரு மரம் இல்லைன்னா கூட வீட்டுக்கு ஒரு பனைமரம் வளர்க்கணும் கட்டாயமாக. 1 லிட்டர் பதநீர் வாங்கினதில் நீங்கள் பார்த்தா தெரியும் அடியில் நிறைய கால்சியம் இருக்குது, அதை நம்ம உபயோகப்படுத்த முடியாது, கீழே தான் ஊற்றணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பதநீராகவும் குடிக்கலாம், பதநீர் பொங்கலாகவும் நாம் உபயோகப்படுத்தலாம். வாழ்க விவசாயம், வளர்க நம் பாரம்பரியம்.
இது வந்து தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தினுடைய சிறப்பு உணவுல ஒன்று இந்த பதநீர் பொங்கல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.